ஹாய் கைஸ் பண்ணா மீன் பார்த்துருக்கீங்களா இன்றைக்கி அந்த மீனில் தான் குழம்பு செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மீன் வாங்கி கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் புளி கரைச்சி வச்சுருக்கேன் புளியில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மீன் கழுநகையோடயே கொஞ்சம் உப்பு போட்டு கிளறி வச்சிட்டிங்கன்னா அந்த மீன் நல்லா உப்பு இழுத்துக்கும் அப்போ தான் சாப்பிட்றப்ப ருசியாக இருக்கும் புளித்தண்ணியில் மிளகாய்த்தூள் தேங்காய் வெங்காயம் பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி அதுவும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சோம்புத்தூள் போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி தனியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் மாங்காய் எல்லாமே மீன் குழம்பு எனக்கு வைக்க பிடிக்கவே பிடிக்காது அதனால் மாங்காய் வாங்கி வச்சுருக்கேன் சீசனே இல்லைனா கூட மாங்காய் வாங்கிடுவேன் எப்படியாச்சும் அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் காய்ஞ்சதும் வெந்தயம் போட்டிருக்கேன் வெந்தயம் வெடிக்கட்டும் வெங்காயம் போட்டு வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி செத்துக்கலாம் தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும் வதங்கிக்கிட்டே இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்கோம் குழம்பு எடுத்து அதில் ஊற்றிடலாம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அவசரப்பட்டு மாங்காய் மீன்லாம் போட்டாதீங்க அதெல்லாம் சீக்கிரம் வெந்துடும் அப்புறம் குழம்பு தண்ணியாகவே இருக்கும் அதனால் குழம்பு நல்லா சுண்டி கெட்டியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மாங்காய் போட்டு மாங்காய் நல்லா வேகட்டும் மாங்காய் வேகுது பாதி வேக்காடு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகட்டும் மீன்லாம் எடுத்து போட்டு நல்லா மூடி வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மீனும் நல்லா வேகட்டும் குழம்பு செம்ம அடிக்கும் மீனும் மாங்காவும் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் குழம்பும் நல்லா கொதித்து நல்லா ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பண்ணா மீன் வந்து யாருக்கும் அவ்வளோதான் பிடிக்காது ஆனால் செய்கிற விதத்தில் செஞ்சால் செம்ம சூப்பராக இருக்கும் வாங்கி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்